ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஸி செமினி இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பூந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் ஸ்வீட் பூந்தி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் அதில் சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா பூந்தியோட ஷேப் வந்து சரியாக வராமல் இருக்கும் இல்லை பூந்தி சாப்பிட்றம்போது நம்மளுக்கு கொஞ்சம் மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சக்கரை பாகு வந்து பூந்தி உள்ள சரியா இறங்காம இருக்கும் இந்த எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில ரொம்பவே சிம்பிளா அண்ட் டேஸ்டியா எப்படி பண்ணலான்னு நான் இங்க ஒரு கடாயில பூந்தி ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் இது சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம பூந்தி மாவை ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு ஜல்லடி வச்சு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது ஒரு டூ ஃபார்ட்டி எம்எல் கப் சோ எந்த விதமான கட்டிகள் இல்லாம நம்ம நல்லா ஜழிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நான் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கரைச்சிக்கிருக்கேன் சில மாவுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி தேவைப்படும் ஸோ பார்த்துக்கோங்க நான் இங்க விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன் விஸ்கில் கொஞ்சம் ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் அதனால ஒருவேளை விஸ்க் இல்லைனா நீங்கள் கையில் இல்லை கரண்டில கூட கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் கெட்டி ஆனாலுமே நம்மளோட பூந்தி சாப்பிடும்போது மாவு மாவாக தெரியும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட பூந்தியோட ஷேப் வந்து நீட்டாக வராது அதனால பார்த்து ஒரு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அடுத்து இதில் அரை டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோடவே கொஞ்சம் லேசாக சூடு பண்ண நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக சேர்க்கிறேன் இதை மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால பூந்தி வந்து ஒரு வாரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்போது நம்மளோட பூந்தி மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பூந்தியை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இங்கே எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் ஒரு வேளை எண்ணெய் சூடு இல்லைன்னா பூந்தி போட்டதுமே மேலே வராமல் அடியிலேயே போய் தங்கிடும் அது மட்டும் இல்லை நல்ல எண்ணெயும் குடிக்கும் அதனால எண்ணெய் நல்ல சூடானதும் மிதமான சூடில் வச்சு நம்ம பூந்தி மாவை சேர்க்கலாம் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க நான் இங்க இதை எடுத்திருக்கேன் இப்போ இதுல கொஞ்சம் இதை கொஞ்சம் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்க்கலாம் மேலே வச்சு சேர்க்கறதுனால பூந்தி வந்து குண்டு குண்டா எண்ணெயில வீயும் பாருங்க முத்து முத்தா அழகா வெந்திருக்கு இத நம்ம ரொம்ப குக் பண்ண வேண்டாம் அந்த சலசலப்பு சவுண்ட் அடுங்கின பிறகு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலரிட்டு ஒரு பிளேட்ல சேர்த்துக்கலாம் அடுத்த பேட்சுக்கு மாவுக்கு ஆரஞ்சு கேசரியும் கொஞ்சம் மாவுக்கு எல்லோ கேசரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் குக் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேண்டானா நீங்க ஒவ்வொரு பேட்சுக்கு முன்னாடியும் ஜல்லிக்கரண்டியை சுத்தம் படுத்தி தொடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்க இதனால பூந்தி ஷேப் மாறாமல் அப்படியே வரும் ஜல்லிக்கரண்டியில் மாவை ஊற்றின பிறகு தோசை மாவு சுற்றுற மாதிரி அழுத்தி சுத்தாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா ஷேப் வந்து குண்டு குண்டாக இல்லாமல் நீள நீளம் மாலு கோணு கோணியாக வரும் மாவு அதுவாகவே எண்ணெயில் வீர மாதிரி பார்த்துக்கோங்க நான் இங்க பேட்சச்சா எண்ணெயில போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் எந்த கலரும் இல்லாம கடலை மாவுலேயும் செஞ்சது இப்போ நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் சுகர் சிரப் பார்க்கலாம் ஸோ எந்த கப்ல மாவு சேர்த்துமோ அதே கப்ல ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க விடலாம் வாசனைக்காக கொதிக்கும் போது கொஞ்சமா தூள் சே சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு இங்க பாகு பதம் வேண்டாம் கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் இது ரெடி ஆகுற கேப்லேயே நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சை கொஞ்சம் பாதாம் ஒரு எட்டுல இருந்து பத்து கிராம்பு எடுத்து வாசனைக்காக நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் தான் நீங்க கடைசியாக அப்படியே கூட சேர்க்கலாம் இப்போ சுகர் syrup கொஞ்சமாக விரல எடுத்து ஒட்டு செக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிக்கினஸ் இருந்தாலே போதும் எந்த கம்பி பதமும் வேண்டாம் ஸோ கொஞ்சமாக பிசு பிசுப்பு தன்மை வந்த உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாரை சேர்த்து கலரி கூடவே குப் பண்ணி வச்ச பூந்தியும் சிரப்புல சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்கறதுனால சிரப் வந்து கெட்டி ஆகாம அந்த பூந்தி மேலேயும் அந்த வெள்ள வெளியா தெரியாம சிரப்போட கன்சிஸ்டன்சியும் அப்படியே இருக்கும் அடுத்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் லேசா பூந்தி சூடான போதும் நம்ம பூந்தி வந்து சுகர் சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரை செஞ்சு வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூந்தி உங்களுக்கு உதிரி உதிரியா ரொம்ப ட்ரை வேணும்னா வேற ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விடுங்க நான் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூசினஸ்க்காக அதே பாத்திரத்திலேயே மூடி போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஜூஸியா குண்டு குண்டாக முத்து போல அழகா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சுங்க நீங்களும் சொன்ன மாதிரி குட்டி குட்டி டிப்ஸோட ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் நிறைய ஷேர் பண்ணுங்க நீங்க முத தடவையா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிது இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பி குக்கிங்